காலையில சாப்பாடா சாப்பிட்டுட்டு சந்தைக்கு போக்குறேன். வடிவா சாப்பிடுறதுக்கு கருப்பு அரிசி அண்ணு நல்லாவே மைந்தனுக்கு எங்க போனாலும் இந்த பச்சை கச்சால அப்படி கொள்ள பிரியம் கீழே சாப்பிட்டுட்டு தரிசிச்சோறு ஆட்டச்சிக்கறி நல்லா இருக்கு. அம்மா வச்சது நல்லா இருக்கு. இன்னைக்கு என்னோட காலை சாப்பாடு வந்து நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு அண்ட் பானை இருந்தாங்க. ஸோ அதை மிஞ்சிச்சதை நான் காலையில் சாப்பாடை சாப்பிட்டுட்டு இப்போ சந்தைக்கு போகிறேன். ஒடிவா சாப்பிடுன்னா சந்தையை போயிட்டு கொஞ்சம் பொருட்கள்லாம் மணிக்கு வந்து இன்றைய மதிய சமையல் வந்து இங்கே தான் சமைச்சு சாப்பிட போகிறோம். அதுங்க ஒரு பக்கம் சிக்கன் குழம்பு அப்படி சூடாகும், அப்படியே இங்கே வந்து பேனில் பான் சூடாக இருக்கேன். அது கேக்கு சின்ன சின்ன சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கும். இன்றைய தினமும் பார்த்தீங்கன்னா சரியான வேலை சும்மா கிச்சனெல்லாம் அப்படி கிளீன் பண்ணணும். அப்புறமா சந்தை போயிட்டு வந்து எல்லா பொருட்களும் வேண்டி அடுக்கி அப்புறமா சமைச்சு கடும் வேலை சந்தைக்கு போயிட்டு வந்த வேற இன்னைக்குமே எல்லா பொருட்களும் வேண்டி வந்தேன். என்ன சொல்றேன், இந்திய வேலையில எனக்கு எனக்கு சரியான சோர்வையா இருக்கு. பட் ஆனால் அந்த மகளிரும் சமைச்சே ஆகணும் என்ன சொன்னா பழைய வீட்டு அனு அம்மா அன்றைக்கா அப்போ அம்மா தான் அனுவை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த கிருஷ்ணாவுக்கும் வந்து சாப்பாடுக்கு நாங்கள் கொடுப்பேன். இன்றைய தினம் வந்து நான் சமைச்சிட்டு சாப்பிடவான்னு சொல்லிட்டேன். நான் வந்து சரியாக ஒன்றரைக்குள்ளே அப்படியே வர போகிறேன். ஸோ பதினெட்டுல சமைய குழம்பு சுவாஸ் போயிட்டு எல்லாமே வேண்டிக்கு வந்துட்டாரு. காலையிலேருந்து நான் என்னுடைய உள்ளத்தில் நினச்சது இன்னைக்குமே என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே தேவசித்தின்படி தான் நடக்கிறது. அது வந்து இந்த கர்த்தருடைய இந்த வார்த்தை சொன்னதுக்கும் இதோ நான் சகலத்தையும் பெரிதாக்குவேன் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி நான் வெப்ப இந்த வீட்டுக்கு வரணும் வெப்ப தங்க வேணும்னு எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு சித்தமே நேற்றையிலேருந்து பதிவு வருஷம் இதை சொல்லவும் சங்கடமா இருக்கு. பட் எனக்கு சொல்லியே வேணும் நியூ கப்பல்ஸ் ஃபீலாக இருக்கு. நாங்களும் ஒரு புது வீடு கட்டிட்டு இப்போ தான் வெடிங் பண்ணிட்டு வந்தது இப்படி காலையில் ஷாப்பிங் போனது எல்லாத்தையும் வச்சு பார்க்க அதே ஃபீல் இதான் சொல்கிறோம். அந்த வாத்தி இதோ நான் சகலத்தையும் புதுதாக இருக்கணும்னு சொல்லி எல்லாமே ஒரு புதுசாக நடக்கிற நல்ல ஃபீலாக தான் இன்னைக்குமே நான் இப்போ நேற்றையிலேருந்து இன்றைய காலை இதுவரையுமே வந்துட்டு இருக்கேன். பேரண்ட்ஸ் சொன்னால் சுவாசங்களை பொங்கல் வச்சுட்டு இருக்கேன். நான் கடற்கடல் எல்லாம் சமைக்கவன் சமைச்சிட்டு இப்போ கிருஷ்ணா லஞ்செல்லாம் கொடுத்துட்டு அப்புறமா வந்து சுவாச ரெண்டு கெல்பிங் வீடியோ கொஞ்சம் வெளியில் போக போகணும். பழைய அப்படி இப்போ எவ்வளோ ஒரு சப்போர்ட்டாக இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ இங்கே நிலையானது அங்கே போகிறத பார்த்தீங்கன்னா இன்னும் பைப் லைன் வேலை செய்யலை. அண்ணன் குழந்தை கிடச்சி அங்கேயே இருக்கிறனாலே அம்மா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆர்வலாக இருக்குது. நேரம் போது வெங்கடேதம் சந்தையில் வண்டி கொண்டது பொருளேன்னு பாருங்கள். இன்றைக்குமே ஒருக்கா வந்து முறுக்கங்க வந்து விலகுது குறையுது. இன்றைக்கும் வந்து நான் பாருங்க வாங்கி வந்து காட்டுறேன். இதில் இருக்கிறது வந்து ரச்சி சிறக்கு பருப்பு அரிசி அண்டு நல்லாவி மைந்தனுக்கு எங்கே போனாலும் இந்த பச்சை கச்சால் அப்படி கொள்ள பிரியம். ஸோ அப்போ அதில் ஒரு கிலோ பச்சை கச்சான் வந்துட்டேன். அதேமாரி நான் வந்து பெரிய திருகணையும் வேண்டி கொண்டு வந்தேன் பெரிய சட்டையிலுக்கு பாருங்கள். இது வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னு வச்சு இந்த பெரிய இப்படி காயாக இருக்குது முத்தலாக இருக்குமெல்லாம் சொல்லிச்சு இல்லையா களிக்கேன்னு இல்லை வந்து கால் கிலோ வந்து இன்றையதுன்னா 300 ரூபாய்க்கு வேண்டி இருக்கிறேன். மதிய நேரம் வந்து என்ன மாம்பழ சீசனோ மாம்பழங்களும் வேண்டி கொஞ்சம் பொருட்கள் வேண்டி நாங்கள் கீழே கிச்சனில் அடுக்கிட்டேன். எல்லாரும் ஓகே இப்போ என்னுடைய சமையலுக்கு ரெடி ஆகிட்டேன்னு பாருங்க. ஆட்டர் வச்சு எடுத்து வச்சுக்கேன். அப்புறம் வந்து வாழைக்காய் பொரியலுக்கு எல்லாமே போட்டு வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு
கதைக்கிட்ட வேணாம் வெங்காயம் மிளகாய், அதே நேரம் வந்து கீரையும் வந்து ஒரு கடையல், கேரட் சாம்பல், இது வந்து கீரை மீன் பொரியல். ஸோ இப்பெல்லாம் தான் இன்றைய தான் சமைக்க போகிறேன். நான் வந்து என்னுடைய புது வீட்டில் நான் சமைத்த சமையல் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. தரிசி சோறு, ஆட்டிறைச்சிக்கறி, கீரைக்கடையல், அப்படியே வந்து கேரட் சாம்பல், கீரி மீன் பொரியல், வாழைக்காய் பொரியல், ஸ்பெஷலி காஃபில் ஊர் முட்டையில் பொரிச்சதான காஃபில். ஸோ இதெல்லாம் தான் இன்றைய தினம் நான் எங்களுடைய லஞ்சுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நான் வந்து கிருஷ்ணாவுக்கும் ஃபோன் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ வந்தால் வடிவா சாப்பிடலாம். ஜீவாவுக்கு இன்னொரு தம்பிக்கு நம்ம சாப்பாடு போட்டோம். இப்போ ஜீவா வந்து சித்திர ஆட்டுறச்சி கறி சோறு எல்லாம் வடிவா ருசிச்சு ரசித்து சாப்பிட போகிறார். இன்றைய தினம் வந்து ஜீவாவோட அம்மா வந்து வெட்டிக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ பாநாடி வந்து இவ அங்கிட்ட விட்டாங்க லஞ்ச் எடுக்கிறாரு. இப்போ வந்து குட்டி சாப்பிட ரெடி ஆயிட்டுது, சாப்பாடு போட்டாச்சு. சரியோ ஆட்டு வச்சுக்கிறது சாப்பிட்றியா? உண்மையாவா? எத்தனை வாட்டி சாப்பிட்ருக்கேன்? ரெண்டு தரம் சாப்பிட்டேன். சரி, ரெண்டு தரம் உங்கள் அம்மாவோட வயல் ஆட்டு வச்சு சமைச்சு தந்து சாப்பிட்ருப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக தான் சித்தி சமைச்சு தந்து சாப்பிட்றேன். இன்றைக்கு வந்து வடிவாக சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுவேன். சாப்பிடு. நம்மளால் ஆட்டு வச்சுக்கறதே தான் நம்ம வந்து சொல்லலாம். என்ன அதோட டேஸ்ட் அப்படியே சொல்லணும்ண்டு
என்ன ஜீவா உண்மையாவ? நல்லா இருக்கு. அம்மா வச்சது நல்லா இருக்கு. இதோ உண்மையாவ சூப்பரா இருக்கு. வந்து அங்க அம்மாமா வந்து அனுபவம் சமைச்சதானேஞ்சல் அஸ்டின் வந்து ஆர்டர் வச்சு சாப்பிடுறதுல பழைய என்ன சமைச்சு கொடுத்தவா? கோழி வச்சு. கோழி வச்சு கோழி வச்சு இதை சமைச்சு அதை கொடுத்து சாப்பிடுனேன். எப்ப வருவா அம்மா? தெரியல. தெரியல என்னதுக்கா போனமா? அதுவும் தெரியலே இல்லட்டா? தெரியும். அது தெரியுமே. என்னது போனவா? ஒரு அக்கான பர்த்டே. அக்காட பர்த்டேக்கு ஒரு அக்கான்னு சொல்லி அந்த போன மாசம் கொண்ட விட வந்தா சாந்தா அக்கான் அவங்களோட மகளான. இப்ப நாங்கிட்டதான் எல்லாம் சொல்றியா? என்னடா சித்தி சாப்பாட்டே இருந்துட்டு டபுக்கு டபுக்கு கதை கேட்டுட்டு இருக்கேன்னு அப்படியா சாப்பிடுங்க ஊட்டி. சமைச்சு ஜீவாக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இப்போ கிருஷ்ணா சுமேன் எல்லாம் வந்து சாப்பிடன்னு சொல்லிச்சுனா கோல் எடுத்தேன் வெளியில் ஒரு அளவில் அனுப்பினான். அப்போ அவ்வளோ நேரத்துக்கு நானும் வெயிட் பண்ணிடாது என்ன சொன்னால் சாப்பிட்டு வெளியில் ஒரு வீடியோ எடுக்க போக வேணும். இன்றைய நாள் பொழுதும் வந்து உண்மையிலே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருந்துச்சு. அது வந்து எங்கள்கிட்ட பொதுவில் நாங்கள் சமைச்சு சாப்பிட்றது வந்து அன்னைக்கு நான் வந்து கொஞ்ச நாளைக்கு நாங்கள் இங்கே தான் தங்குவோம். எல்லாமே சந்தோஷம். ஓகே இப்போ என்னுடைய சாப்பாடு நானும் சாப்பிட போகிறோம். அதிகம் சொன்னால் என்னுடைய கறிக்குமே தூள் முடிஞ்சுது. அப்புறமா உடனே நாங்கள் தூள் முடிஞ்சேன்னு சொன்னால் என்ன சிறன எங்கள் அம்மா கொண்டு தான் திரிக்கிறது. திடீர்னு தான் யோசனை வந்துச்சு இப்போ எங்கள்ட குடிபூதலுக்கு நாங்கள் ஒரு மில்லியிலேருந்து தான் தூள் வேண்டினாங்க. அப்போ அந்த தூள் சூப்பராக எல்லாருமே குடிச்சிருந்தது. அப்போ உடனே தீர்மானம் பண்ணிட்டேன் ஓகே இனிமேல் நாங்கள் அம்மாவுக்குமே நிறைய வேலை பிளவை கொடுப்பேன் ஏற்கனவே எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அப்போ நாளை தினம் வந்து அங்கே போய் தூள் எல்லாம் வேண்டி சமைக்கலாம்னு சொல்லுவேன். ஜீவா பக்கத்துலேருந்து சுற்றி சாப்பிட்றத பார்த்துட்டே இருக்கேன். ரெண்டு நேரத்தும் திண்டா காலையா இப்படி தூக்கம் போடுறேன். ஆனால் இங்கே வந்து நாங்கள் பகலில் என்ன ஃபேன் ஒன்றும் போட தேவையில்லை. முன்னுக்கு அப்படி காத்து நீங்க வந்து பாடுங்க. அப்புறம் அதாவது சாப்பிடணும் நல்லா குட்டி தூக்கம் போடினோம். கொழுப்பு எலும்பு எல்லாம் போட்டு சமைச்சதான் குடிமானமா பச்சைக்கறி சமைச்சு சாப்பிட்டு ஒரு பூரணமான பச்சைக்கறியா இருக்கும். சூப்பர். அம்மா டேஸ்ட் நீங்க உடுமை பாருங்க சாப்பிட்டு எப்படி நித்திர அடிக்கிறாங்க காத்துல. பிளேட்ல போட்ட சோறெல்லாம் காலி ஃபைனலி நல்ல எலும்பெல்லாம் வச்சுருக்கேன். மண்டிவா கடிச்சு கடிச்சு சாப்பிடணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே உடனே சொல்றது நாலு பொம்பளை பேர் நான் வித்தியாசம் சொல்லி ஆட்ரஜ் எல்லாம் அனு சாப்பிட்றல அனுசியாக்கா சாப்பிட்ல யாருமே சாப்பிட்ல சுக்குண்டு அம்மா வேண்டும் ஞாபகம் சாப்பிடும் மக்களவே சாப்பிட்ட கூட எனக்கு எதுவுமே செய்யலை. எட்டு வரைக்கும் சாப்பிட்டான். இப்போ என்னுடைய உடம்பு வந்து எல்லா ரச்சி வகையும் ஏற்றுக்குள்ள என்ன ஜீவா ஆட்டச்சோட சூப்பரான மதிய சாப்பாடு சாப்பிட்டாரு. அப்புறமா வந்து கருத்தக்குழம்பான் மாம்பழம். ஸோ என்னென்னு சொன்னால் ஆட்டச்சி சாப்பிட்டா சில சில சாப்பாடு ரிங்ஸ் வகையெல்லாம் அவாய்ட் பண்ணேன்னு சொல்லிவிடுவேன். அப்படி பார்க்க குறிப்பாக வந்து பலாப்பழம் பலாப்பழம் சாப்பிட்டா ஆட்டச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது. நம்ம வந்து நல்ல மருந்தடிக்கான சூப்பரான
கருத்தப்படுமா நாமளதான் சாப்பிடப்படும் சுபாஷ் வந்து வேண்டிக்கு வந்த உண்டு சாப்பிட்டுருந்தாரு அப்படி இனிப்பன்னு சொல்லியிருந்தாரு. பாப்போம் நான் மகள் அவர் சொன்ன மாதிரியே அப்படி இனிப்போண்டு. சூப்பரான இனிப்பு. இவன் அந்த பார்த்து பார்த்து சிரிக்கிறான். குட்டி மாமன் சொப்பி மாமன் வந்து நல்ல ஒரு காத்து சீசனுக்கு தான் முருங்கைக்காய் அறுக்கலாம். அப்புறம் வந்து பலாப்பழம் மாம்பழம் எம்பப்பழம்னு சொல்லி அத சீசன் முடிஞ்சது இல்ல. கூழாம்பழம் சாப்பிட்டுருக்கோ நீ எப்படி இருக்கும் அப்ப சாப்பிட்டுருக்கேன். அப்ப நீ கூழாம்பழம் சாப்பிட்டுருப்பேன் என்ன லைட்டா பிடிப்பா இருக்குமல்ல பலாப்பழமே அதை கேட்ட இப்படி வீல் பண்ண போதுறப்பா இனிப்போ இனிப்பண்டா அப்படி இனிப்போ பஞ்சாமிரத்துக்கு நான் குளச்சோன்னு எல்லா பழக்கலவையும் சேர்த்து அப்படியே அழியழிச்சாப்பிடுவோம். அதே மாதிரி அந்த ஒரு பழம் மாற்றம் அப்படிட்டு இருக்கோம். கத்தியாலையெல்லாம் வெட்டி அப்படி சாப்பிடல அப்படி கையால் அள்ளி அள்ளி சாப்பிடுவோம். சித்தி மந்தி இப்ப அந்த ஒரு பழத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மா பலாம்பாளை முக்கனி நல்ல மோர் ஒரு சாப்பாட்டோட சாப்பிட போனிருக்குதான். சரி இப்ப நம்ம எத்தனை மணிக்கு போறது வழியில இப்ப நேரம் வந்து 1:30 சரியாக சாப்பாடு டைம். எப்படியும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நான் வந்து ஒரு 3 மணி அளவில் தான் நான் வெளியில் ஒரு குட்டி பயணம் வந்துருக்கு. ஓகே உண்மைக்குமே நேற்று என்னுடைய வெட்டிங் டே வந்து எங்களை இயன்ற அளவு வந்து எல்லா சவர்களையும் கூப்பிட்டு வடிவாக நல்லொரு டின்னர் ஒன்று எடுத்து நல்லொரு ஹேப்பியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு புதிய புதிய அனுபவங்களை பெற்ற நேற்றைய நாளும் இன்றைய நாளும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ உண்மைக்குமே வடிவாக சமைச்சு நானும் திருப்தியாக சாப்பிடுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 3 பசங்களோட வருகைக்காக இந்த வெயிட்டிங். ஸோ இதெல்லாமே இந்திய நாள் வந்து நல்ல சந்தோஷமான நாளாயிட்டு இதோட வந்து இந்த நான் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன். இந்த வீடியோ பற்றிய கற்றுக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஜொலி விளக் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாம் போகிற வீடியோ மட்டும் வந்து சேரும். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் சேரும்.